ஃபுட்பால் உலகத்தில் இப்போது ஹெட்லைன் நியூஸாக வந்து பார்க்கப்பட்டு வருது எதுன்னு பார்த்தோம்னா நெய்மரோட டிரான்ஸ்ஃபர் தான். நெய்மர் 2 வருஷமாக பிஎஸ்டியில் வந்து விளாண்டு வந்தார். இப்போது பிஎஸ்டியிலேருந்து நெய்மர் விலகியிருக்காரு. விலகி எங்கே போயிருக்காருன்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியாவை சேர்ந்த அல் ஹிலால் அப்படிங்கிற கிளப்பு தான் வந்து போயிருக்காரு. இந்த கிளப்புக்கு நெய்மர் போனது வந்து ஏன் பெரிய நியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெய்மர் அப்படிங்கிறது வந்து எதுவும் ரேண்டமான பிளேயர் கிடையாது, ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபுட்பால் பிளேயர். பிரேசிலுக்கு இவர் தான் வந்து ஜாயின்ட் டாப் கோல் ஸ்கோராக வந்து இப்போ இருக்கார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டார் பிளேயராக இருக்க நெய்மர் வந்து அல் ஹிலால் கிளப்புக்கு வந்து போயிருக்காரு. அவர் வந்து என்ன ப்ரைஸ்க்கு போயிருக்காரு, அல் ஹிலால் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்து வந்து நெய்மரை இப்போ தட்டி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து அந்த நியூஸை பெருசாக்குது. இந்த நியூஸ் வந்து இவ்வளோ பரபரப்பாக பேசப்படுறதுக்கு எல்லா காரணமும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய தொகைக்கு தான் வந்து நெய்மரை அல் ஹிலால் வந்து தூக்கியிருக்காங்க. அந்த தொகை என்னென்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $100 million கான்ட்ராக்டில் வந்து அல் ஹிலால் நெய்மரை வந்து தூக்கியிருக்காங்க. $100 million வந்து இந்திய மதிப்பில் வந்து பார்த்தோம்னா எக்ஸாக்டாக சொன்னோம்னா வந்து $98 million வந்து நெய்மரை வந்து அல் ஹிலால் வாங்கியிருக்காங்க. இந்திய மதிப்பில் ₹817 crore. ஸோ 2 வருஷம் கான்ட்ராக்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய தொகை நெய்மருக்கு வந்து வழங்கப்படுறதுக்கு. இந்த தொகை அப்படிங்கிறது வந்து 2 வருஷம் கான்ட்ராக்டுக்கான அவர் மணி தான். இது இல்லாமல் நெய்மருக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸை வந்து அல் ஹிலால் வந்து கொடுக்குறாங்க. அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அல் ஹிலாலுக்காக விளையாட போகிற நெய்மர் வந்து அவருக்கு ஒரு ப்ரைவேட் ஜெட்டை அல் ஹிலால் வந்து கொடுத்துருக்காங்க. அவர் எப்போ வேணுமோ அந்த ப்ரைவேட் ஜெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது முழுக்க முழுக்க அவர் சொந்தமான ஜெட் மாதிரி அல் ஹிலால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 2 வருஷம் கான்ட்ராக்டில் அவர் எங்கே போனாலும் அந்த ஜெட் வந்து நெய்மருக்காக எப்பவுமே ரெடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெட் கூட சேர்ந்து ஒரு லக்ஸுரியஸான ஒரு மேன்ஷனை வந்து அல் ஹிலால் நெய்மருக்காக கொடுத்துருக்காங்க. அந்த மேன்ஷன் வந்து டீமுக்காக மட்டும் இல்லை, அந்த ஒரே ஒரு பிளேயர் நெய்மர் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளேயருக்காக அவ்வளோ பெரிய மேன்ஷன் வித் ஸ்டாஃப், நிறைய ஸ்டாஃப் மெம்பர்ஸோடு சேர்ந்த அந்த மேன்ஷனை வந்து அல் ஹிலால் நெய்மருக்காக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அல் ஹிலால் ஜெயிக்க போகிற ஒவ்வொரு மேட்சுக்கும் நெய்மருக்கு வந்து 80,000 euros வந்து ஒரு போனஸ் அமௌண்ட்டாக கொடுக்க போகிறாங்க. 80,000 euros இந்தியன் ப்ரைஸ் அமௌண்ட்டில் வந்து 66 lakh rupees வந்து வருது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நெய்மருக்கு அல் ஹிலால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராமில் நெய்மர் சவுதி அரேபியாவை ப்ரொமோட் பண்ணி போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட 4.5 crore இந்தியன் ருப்பியில் வந்து நெய்மருக்கு அல் ஹிலால் வந்து கொடுக்க போகிறாங்க. யூரோஸில் பார்த்தோம்னா 5 lakh euros வந்து வருது. ஏன் இன்ஸ்டாகிராமில் வந்து சவுதி அரேபியாவை ப்ரொமோட் பண்ணி போடுற போஸ்ட்டுக்கு நெய்மருக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை அல் ஹிலால் கிளப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அல் ஹிலால் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ரைவேட் கிளப்னு சொல்லிட முடியாது, அது வந்து பப்ளிக் மணியும் இருக்குது. ஏன்னா ஒரு நேஷனலைஸ்டு ஃபுட்பால் கிளப், சவுதி அரேபியாவில் மொத்தம் வந்து 4 நேஷனலைஸ்டு ஃபுட்பால் கிளப் இருக்குது, அதில் இதுவும் ஒன்று. ஸோ நெய்மர் வந்து இதோட பிளேயராக இருக்கனால சவுதி அரேபியாவை ப்ரொமோட் பண்ணி அவர் இன்ஸ்டாகிராமில் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து அல் ஹிலால் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் நெய்மர் வந்து ஒரு பெரிய சென்சேஷன். இன்ஸ்டாகிராமில் நெய்மருக்கு 212 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் அவர் வந்து சவுதி அரேபியாவை ப்ரொமோட் பண்ணி போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அவ்வளோ பெரிய ரீச் இருக்கும். ஸோ இன்டைரக்டாக வந்து நெய்மரை ஒரு சவுதி அரேபியாவுக்கான ஒரு அம்பாசடராக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா வந்து அல் ஹிலாலோட ஒரு பிளானாக இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வந்து சவுதி அரேபியன் ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ரீசெண்டாக வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் வந்து அல் நசர் அப்படிங்கிற சவுதி அரேபியாவை சேர்ந்த ஃபுட்பால் கிளப்புக்கு வந்து போயிருந்தார். அவர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் அமௌண்ட்டுக்கு வந்து வாங்கப்பட்டாரோ அதை விட பாதி அமௌண்ட்டு தான் வந்து இப்போ நெய்மர் வாங்கப்பட்டிருக்காரு. அதுக்கே நெய்மருக்கு இவ்வளோ சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு.